குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. பிரியமானவர்களே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். யார் அந்த குமாரன்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர். தம் மடியில் வைத்திருக்கிற செல்ல பிள்ளை அவர். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த நேரத்திலே வேதத்தில் எப்படியா வாசிக்கிறோம், அவரை கட்டி இழுத்து சென்றார்களாம். அவருடைய கரங்களை கட்டி அவரை இழுத்து சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மார்க் 15:1 வாசிக்கிறோம், வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் மற்றும் ஆலோசனை சங்க தலைவர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம், ஆண்டவராய் இயேசுவினுடைய கைகளையை கட்டி அவரை பிலாத்தின் இடத்துல கொண்டு போய் ஒப்பு கொடுத்தார்கள் என்று இருக்கு. ஆம் பிரியமானவர்களே, ஏன் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் கட்டப்பட்டது தெரியுமா? இந்த குமாரனுடைய கரங்கள் ஏன் கட்டப்பட்டது தெரியுமா? இந்த பிதாவுடைய ஒரே பேரான குமாரனுடைய கரங்கள் கட்டப்பட்ட தக்க சூழ்நிலை வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் விடுதலையாக வேண்டும் என்பதற்காகவே, நம்முடைய விடுதலைக்காகவே. நீங்களும் நானும் நான் விடுதலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா அந்தகார கிரியைகளிலிருந்தும், எல்லா நோய்களிலிருந்தும், எல்லா வியாதிகள், வறுமைகள், பஞ்சம், பட்டினி எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், தன்னுடைய கரங்களை தன்னை கட்டும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் யூத ராஜ சிங்கம். அவர் சர்வத்தையும் படைத்தவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அவர். அப்படிப்பட்டவர் தன் கரங்களையும் தன்னை கட்டுகிற பொழுதும் அவர் நினைத்தால் போதும், எத்தனையோ தூதர்களை இந்த பூமியில் இறக்க முடியும். ஆனால் அவர் அந்த நேரத்தில் அதை செய்யவில்லை. உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும்படிக்கே என் தேவன் என்ன செய்தார், தம்மை கட்டும்படியாக, தன் கரங்களை கட்டத்தக்கதாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களை, ஆகவேதான் அவர் கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். ஆகவே அவரிடத்திலே நாம் வந்தோம் என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார். இந்த நாளிலே இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே எங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவனிடத்தில் முழுமையாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து வருவீர்கள் என்று சொன்னார். இந்த குமாரன் உங்களை விடுதலையாக்குவது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். ஆ பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் தைரியமாக இருங்கள். நம்மை விடுவித்த தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், நம்மை விடுவிக்க ஒருத்தர் இருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாம் நம்புவோம், நாம் விசுவாசிக்கும். மெய்யாகவே அவர் நம்மை விடுதலை ஆக்குவார். If the Son therefore shall make you free, ye shall be free indeed. John 8:36.